எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம டார்க் சீசன் 2 எபிசோடு 7 தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. போன எபிசோட்ல என்னாச்சு, ஜோனஸ் அவங்க அப்பா சூசைட் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக போனவன் அவங்க அப்பா சூசைட் பண்றதுக்கே ஒரு ரீசன் ஆயிட்டான். இப்ப ஸ்டோரி ஜூன் 26, 2020 வருஷத்துக்கு போகுது. சனோஜ் அவர் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஹேனா சனோஜுடைய டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு கேவுக்குள்ள போறாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. எங்க சனோஜும் கண்ணு முடிச்சு எழுந்து பார்த்தா டைம் மிஷினையும் காணோம், அவரோட அம்மா ஹேனாவையும் காணோம். சோ நம்ம அம்மா டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்துல ஷார்லட்டும் பீட்டர் கிட்ட நோவா வந்த விஷயத்தையும், நோவா தான் என்னோட அப்பா, என்னோட அம்மா உயிரோட இருக்காங்க, நாளைக்கு ஒரு பேரழிவு நடக்க போகுது, பங்கருக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த பேரழிவுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஷார்லட் பீட்டர் கிட்ட சொல்றாங்க. எங்க மார்த்தா, மேக்னஸ், போட்டோஸ், பிரான்சிஸ்கா, எலிசபெத் இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்காங்க அந்த டைம் மிஷினை வச்சுக்கிட்டு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்றாங்க. அது கிளிச் இந்த மேட்ரிக்ஸ்னு சனோஜ் சொன்னதை கேட்ட உடனேயுமே, இது ஜோனஸ் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கறா. சனோஜும் அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாரு. சோ மார்த்தாவும் புரிஞ்சுக்கிறா இது ஜோனஸ்னு, ஜோனஸ் இது நீயான்னு மார்த்தாவும் அழ ஆரம்பிக்கிறா. உண்மையான ஜோனஸ் வந்து வேற ஒரு டைம் லைன்ல இருக்காரு. நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஜோனஸ்ன்ற விஷயத்த மார்த்தா கிட்ட சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள கேத்ரினா வராங்க. எங்க மார்த்தாவும் ஜோனஸும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறத பாத்துட்டு மார்த்தா அவன் பக்கத்துல ஏன் நிக்கிறேன்னு கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா, அதுதான் ஜோனஸ். அது மட்டும் கிடையாது, உன் தம்பி மிக்கல் இருக்கான்ல, அவனோட பையன் தான் இவன், என்னோட பேரன், அவனுக்கு நீ ஆன்டி, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் மார்த்தாவுக்கு தெரிஞ்ச உடனேயுமே அவளால எதுவும் நம்ப முடியல, கஷ்டப்படுறா. சனோஜும் மார்த்தா கிட்ட, மார்த்தா ஐம் சாரி, ஆனா எது என்னவா இருந்தாலும் நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றதுக்குள்ளேயே கேத்ரினா சனோஜ் கிட்ட, உன்னோட அம்மா ஹேனா எங்க, உன் டைம் மிஷின் எங்கன்னு கேட்கும் பொழுது, என்னோட அம்மா டைம் மிஷின் எடுத்துட்டு வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டாங்க, எங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி இவங்க பேசும்பொழுது பின்னாடி இருந்த மார்த்தாவும், அம்மா எங்க கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்கு, அப்படியே மார்த்தா வா நம்ம சீக்கிரமா போகலாம் அப்படின்னு மார்த்தாவை கூட்டிட்டு கேத்ரினா அங்க இருந்து போறாங்க. போகிறதுக்கு முன்னாடி சனோஜ பார்த்து, என் பொண்ணு மேல உன் சுண்டு விரல் பட்டா கூட அவ்வளவுதான் சொல்லிட்டு போறாங்க. இந்த நேரத்துல மேக்னஸ், பிரான்சிஸ்கா, எலிசபெத் எல்லாம் ஷார்லட் கிட்டயும் பீட்டர் கிட்டயும் அந்த டைம் மிஷினை காட்டுறாங்க. ஆனா அவங்க அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகல, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு டைம் டிராவல் பத்தி தெரியும். சனோஜும் டைம் மிஷினே காட்டினாரு. அப்ப மேக்னஸ்க்கு ஒரு போன் கால் வருது மார்த்தா கிட்ட இருந்து, ஜோனஸ் திரும்ப வந்துட்டான், கொஞ்சம் வயசானவனா இருக்கான், சீக்கிரமா வான்னு சொல்லி. மேக்னஸும் வரன்னு சொல்றாரு. இங்க பிரான்சிஸ்காவும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கத்துறா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டைம் டிராவல் பத்தி எல்லா விஷயமும் தெரியும், ஆனா எங்க கிட்ட சொல்லவே இல்ல, 6 மாசமா அனாத மாதிரி இருந்தோம்னு கத்திக்கிட்டு இருக்கா. மேக்னஸும் டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க கேத்ரினா மார்த்தா இருக்காங்க. உங்களுக்கு இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ண தெரியுமான்னு கேத்ரினா கேட்கும் பொழுது, எங்களுக்கு தெரியாதுமா, ஆனா போட்டோஸ்க்கு இதை யூஸ் பண்ண தெரியும், சரி ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலான்னு கேத்ரினா ஒரு பிளான் போடுறாங்க. மார்த்தாவும் மேக்னஸ் கிட்ட, நம்மளோட அப்பா, நம்ம தம்பி எல்லாரும் உயிரோட இருக்காங்க, ஆனா அவங்க வேற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்றா. இப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது விண்டன் கிராமத்துக்கு புதுசா வந்த ஆபீசர் க்ளோசன் இருக்கார்ல, அவரு அலெக்சாண்டரை மீட் பண்றாரு. பசங்க காணாம போனதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அலெக்சாண்டரையே அவரு நோண்டிக்கிட்டே இருக்காரு. உன்னோட ஐடியில உன்னோட ஹைட் 5.8 போட்டிருக்கு, ஆனா நீ என்ன விட குள்ளோம், கண்டிப்பா ஒரு 5.6 தான் இருப்ப, அது எப்படி 2 இன்ச் மிஸ் ஆச்சு அப்படின்னா, நீ அலெக்சாண்டர் கிடையாது, ஃபோர்ஜரி வேலை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. அலெக்சாண்டரும் பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு, உனக்கு என்னையா ப்ராப்ளம், பசங்க காணாம போயிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்னையே நோண்டிக்கிட்டு இருக்க, உனக்கு ரீசன் தெரியணுமா, என்னோட தம்பி பேரு தான் அலெக்சாண்டர் கோலர், ஜெர்மனில அலெக்சாண்டர் கோலர்னு 700 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறது முடியாத காரியம், அப்பதான் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, என் தம்பியை கண்டுபிடிக்கணும்னா விண்டன் கிராமத்துக்கு போக சொல்லி, அதனால வாலண்டியரா நான் அந்த கிராமத்துக்கு வந்தேன், இந்த கேஸை எடுக்கிற மாதிரி வந்து உன்னையும் கண்டுபிடிச்சேன், என் தம்பி 1986 காணாம போயிட்டான், அவனை பத்தி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல, அதே வருஷத்துல தான் நீ விண்டன் கிராமத்துக்கு வந்திருக்க, சோ உனக்கும் என் தம்பிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, கண்டிப்பா உன் பேரு அலெக்சாண்டர் கோலர் கிடையாது, அலெக்சாண்டருக்கே செக் வைக்கிறாரு. அலெக்ஸ்க்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா உண்மையில அலெக்சாண்டருடைய பேரு போரிஸ், அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தரை சாகடிச்சு அவரோட ஐடென்டில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அப்படி இறந்து போனவர் வந்து கிளாசனுடைய தம்பி. இப்ப கதை அப்படியே ஜூன் 26, 1954 போகுது. ஃபியூச்சர் கிளவுடியாவை நோவா ஷூட் பண்ணிட்டாரு, அவங்களோட டெட் பாடி அங்கேயே இருக்கு. போலீஸ் கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ இந்த லேடியோடைய நெஞ்சிலேயே கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க. அதோட இந்த லேடி கண்ணை பாருங்க, ஒன்னு ப்ளூ கலர்லயும் இன்னொன்னு பிரவுன் கலர்லயும் இருக்கு. இதை ஈகானும் பாக்குறாரு, இந்த லேடி நம்ம போலீஸ்
ஸ்டேஷனுக்கு வந்தா. அந்த ஹெல்கா அவன் வீட்டுக்கு திடீர்னு வந்தான்ல, அன்னைக்கு தான் இந்த லேடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா. எங்கிட்ட சாரி கேட்டா, எதுக்குன்னு எனக்கு தெரியல. உடனே அங்கிருந்த ஆஃபீஸரும், அப்படின்னா இந்த லேடி தான் ஹெல்காவை கடத்தி வச்சிருக்கணும், நம்ம இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கோம்ல, உள்ரிச்ச தான் சொல்றாரு. அவனோட அம்மா தான் இந்த லேடி. நீ உடனே என்ன பண்ற, இந்த லேடியோட போட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஹெல்கா கிட்ட காட்டு, அவன் என்ன சொல்றான்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவான்னு சொல்றாங்க. ஈகானோ உடனே ஹெல்காவுடைய வீட்டுக்கு போறாரு. ஹெல்காவோட அம்மாவும் இன்னும் அவன் கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கான். நான் எதுவும் கேட்கல மேம், ஜஸ்ட் ஒரு போட்டோவை காட்டி யாருன்னு கேட்க போறேன்னு. ஃபியூச்சர் கிளவுடியாவோட போட்டோவை காமிச்சு, இது யாரு, இவ தான் உன்னை கடத்தினாலான்னு கேட்கும் பொழுது, அவர் இவங்கள பத்தி சொன்னாரு, இவ ஒயிட் டெவல்னு சொல்றான். எனது ஒயிட் டெவல், ஆமா இதை யாரு சொன்னதுன்னு கேட்கும் பொழுது ஹெல்கா எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி அதை விடு, ஒயிட் டெவல்னு சொல்றல இந்த லேடிய, இன்னும் வேற என்ன தெரியும் உனக்கு? இந்த லேடி நம்ம எல்லாரையும் சாகடிக்க ட்ரை பண்ண போறா. ஹெல்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த லேடி இறந்து போயிட்டா, இனிமே அவளால எந்த ப்ராப்ளமும் இல்ல. உடனே ஹெல்காவும், அவ இன்னும் பிளான் ஆரம்பிக்கவே இல்ல, அவ செத்தாலும் அந்த பிளான் நடக்கும்னு சொல்றாரு. இந்த ஹெல்கா என்ன சொல்றாருன்னு ஈகானுக்கு ஐடியாவே இல்ல. ஆனா அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, தி ஒயிட் டெவல். சரி ஸ்டேஷனுக்கு போகலான்னு ஈகானும் போகும் பொழுது அங்க ஒருத்தர் சொல்றாரு, ஈகான் உங்களை பாக்குறதுக்காக ஒரு லேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு ஈகான் போய் பார்த்தா அது ஹேனா தான். 2020 இருந்து 1987 போயிட்டு அங்க இருந்து இன்னொரு தடவை டைம் மிஷின் யூஸ் பண்ணி 1954 வந்திருக்கா. எதுக்காகனா இந்த டைம்ல தான் ஓல்ட்ரிச்சா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க. ஓல்ட்ரிச்சா பார்க்கணும்னே வந்திருக்கா. மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர்ல போட்டோ பார்த்தேன், அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். யார சொல்றீங்க இவரான்னு போட்டோவையே ஈகான் காட்டுறாரு. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருக்கு, நான் அவரை நேர்ல பார்க்க முடியுமா? ஐம் சாரி மேடம், அவர் யாரு கூடவும் பேச மாட்டாரு. ஒருவேளை அவர் என் கூட பேசலாம்ல? ஈகானுக்கும் சரி பேச விடலாம் அப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்ன? என்னோட பேரு கேத்ரினா நெயில்சன்னு ஹேனா மாத்தி சொல்றா. ஈகானோ ஓகேன்னு கார்ல ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போகும்பொழுது, உங்க பேரு கேத்ரினா நெயில்சன் தானே சொன்னீங்க? எங்க ஊருக்கு புதுசா ஆக்னஸ் நெயில்சன் வந்திருக்காங்க, உங்களுக்கு அவங்களை தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. அதோட தி ஒயிட் டெவல் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல எனக்கு ஒயிட் டெவல்னா என்னன்னே தெரியாது. அப்படியே பேசிக்கிட்டே ஜெயிலுக்கு வராங்க. அங்க உள்ரிச்சியும் ஹேனா பாக்குறா. பக்கத்திலேயே ஈகானோ இருக்காரு. கொஞ்சம் நான் தனியா பேசணும், ஓகே நான் அங்க நிக்கிறேன்னு ஈகானோ தூரமா போய் நிக்கிறாரு. உள்ரிச்சும் ஹேனா பக்கத்து வரும்பொழுது ஹேனா உல்ரிச் காது கிட்ட போயிட்டு, உல்ரிச் நான் தான் ஹேனா, உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே உல்ரிச்சும், ஹேனா இது நீயா? என்னோட பையன் மிக்கல், மேக்னஸ், மார்த்தா எப்படி இருக்காங்க? என்னோட ஒய்ஃப் கேத்ரினா எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இங்க ஹேனா கடுப்பாகுறா. உல்ரிச் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா இப்போ அப்படின்னு யோசிச்சு சடனா, ஹேனா ஹேனா நான் உன்னை லவ் பண்றேன், பிளீஸ் என்ன இங்க இருந்து காப்பாத்து, வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா ஹேனாவுக்கு புரியுது, இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றது நம்மள புடிச்சிருக்குன்னு சொல்றான். நம்ம வந்த உடனேயுமே அவன் வைஃப் பத்தி தான் கேட்டான். என்னதா இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் அஃபேர் தானேன்னு இங்கேயே கடந்து சாவிடான்னு சொல்லிட்டு ஹேனா அங்கிருந்து முறைக்க கிளம்புறா. ஓல்ட்ரிக்கும் கத்துறாரு, ஹேனா என்ன காப்பாத்து, அவ சொல்றத எதையும் நம்பாதீங்க, அவ சரியான பொய் புலிவின்னு கத்துறாரு. ஈகான் கிட்ட ஹேனாவும், பார்க்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருந்தாரு, ஆனா அவர் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, பைத்திய மாதிரி தெரியுது, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்றா. அப்புறம் ஈகானோ ஹேனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கே கிளம்ப போறீங்களா நீங்க? எனக்கு யாரும் இல்ல, இங்கேயே இருந்து புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. இந்த ஈகானுக்கும் ஹேனா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஹேனாவுக்கும் ஈகான் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஸ்டோரி அப்படியே June 26, 1987 போகுது. இன்னைக்கு June 26 கிளவுடியாவுடைய அப்பா ஈகான் இறந்து போக போற நாள். இந்த விஷயத்தை கிளவுடியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பாவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கு, கீமோ தெரப்பி, அதை நான் எடுத்தே ஆகணும். சரிப்பா நானும் உங்க கூடவே வரேன்னு சொல்றான். சோ ட்ரீட்மெண்டையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே கிளவுடியாவும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கிளவுடியா திடீர்னு என் மேல நிறைய பாசம் வந்த மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா கிளவுடியா, சின்ன வயசுல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண, அவனோட பையன் மிக்கல தேடி வந்தேன்னு சொன்னான். 33 வருஷம் கழிச்சு மிக்கலன்ற பேர்ல இந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு பையன் வந்தான். அந்த போட்டோவை அந்த ஆள் கிட்ட காமிச்சு அவன் ரொம்ப டென்ஷன் ஆனான். அதோட அவன் ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சு எங்க வேணா போகலாம், ஆனா அந்த கேவுக்கு தான் போனான். எனக்கு தெரிஞ்சு டைம் டிராவல் மாதிரி ஏதோ ஒன்று தோணுது. அவனோட பேரு உல்ரிக், இப்போ உல்ரிக்னு ஒரு பையன் இருக்கான், ரெண்டு பேருமே ஒரே ஆளா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கேவ் தான். அந்த கேவ் வழியா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் இப்படின்னு கிளவுடியா கிட்ட சொல்றாரு. ட்ரீட்மெண்ட்டும் முடியுது, மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக திரும்ப ஈகானுடைய வீட்டுக்கே போறாங்க. ஆனா இவரு அந்த டைம் டிராவலை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பா டைம் டிராவல்னு ஒன்னு கிடையாது, அந்த கேவ்ல எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்றா. சோ ஈகானுக்கும் புரிய வருது கிளவுடியா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு. அந்த
கேவை நம்ம சர்ச் பண்ணணும், அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போறாரு. உள்ளதான் ரேடியோ ஆக்டிவ் உள்ள பேரல்ஸ் எல்லாம் இருக்கு. இது தெரிஞ்சதுன்னா பவர் பிளான்டையும் மூட வேண்டியதுதான். அதனால கிளவுடியா அவங்க அப்பாவை தடுக்கிற, அப்பா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு. அப்படின்னா கிளவுடியா, நான் நினைச்சது உண்மைதான், உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, அந்த கேவுக்குள்ள என்னமோ இருக்கு, நான் போலீஸ்க்கு கால் பண்ணதான் போறேன்னு அவர் கால் பண்ண ட்ரை பண்றாரு. கையில இருக்கிற டெலிபோனை கிளவுடியா பிடுங்க ட்ரை பண்ணும் பொழுது ஏகான் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி அந்த இடத்துலயே பிளட் லாஸ் ஆகுது. சோ இப்பதான் கிளவுடியாவுக்கே புரிய வருது, இன்னைக்குதான் நம்ம அப்பா இறந்து போக போறாரு. யாரு கொன்னாங்கன்னே தெரியல, ஆனா உண்மையிலேயே நம்ம அப்பாவை கொன்னது நம்ம தான் அப்படின்னு கிளவுடியா புரிஞ்சுக்கிறாங்க. இதனால கிளவுடியாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கலாம் அவங்க, ஆனா டைம் சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு ஃபியூச்சர் கிளவுடியா சொல்லிருக்காங்க. எங்க உயிர் போற நிலைமையில ஈகானும், எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் அந்த ஒயிட் டெவிலே, இதனாலதான் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டல இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஈகானும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்கேயே இறந்தும் போறாரு. கிளவுடியாவும் அவரோட வீட்டுக்கு போறாங்க. ரெஜினா இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல வெளியே இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வச்சிருக்கா. இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க, அப்பாவை நம்மளே கொண்டுட்டோமேன்னு. அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ வராங்க, அது ஜோனஸ் தான். எப்படி லாக் பண்ணிருந்த வீட்டை நீ ஓபன் பண்ண? ஏன்னா என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, இந்த சாவியை கொடுத்ததே நீ தான் அப்படின்ற விஷயத்த ஜோனஸ் சொல்றாரு. சோ கிளவுடியாவும் புரிஞ்சுக்கிறாங்க, ஜோனஸ் கிட்ட சாவியை கொடுத்தது ஃபியூச்சர் கிளவுடியான்னு. ஜோனஸும் கிளவுடியாவை பார்த்து, நீ இப்ப என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உடனே கிளவுடியா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபியூச்சர் கிளவுடியா என்கிட்ட சொன்னா இந்த கஷ்டம் இதோடு முடிஞ்சிடும், அடுத்த தடவை இந்த விஷயம் நடக்காது, என் கூட வான்னு சொல்லி ஜோனஸ் கிளவுடியாவை அவர் கூடவே குடியிருப்பாரு. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், அதோட சீசன் 2 முடிஞ்சிடும். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க, ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேணும். நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.